பூம் தத்புருஷாய வித்மகே துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயான் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக்கிருது வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி காலை ஆறு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் சதயம் காலை பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் பூஷம் ஆயில்யம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்கள் பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அதாவது லாபஸ்தான அதிபதியும் ராசி அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால வீட்டு தேவைகள் பூர்த்தியாவதோடு மட்டுமல்லாமல் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதற்கான சூழல்களும் இன்றைய நாளில் சாதகமாகவே அமையும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோவிலில் மணி சத்தம் கேட்டால் மனசுக்குள்ள நமஸ்காரம் செய்வது நல்லது இன்றைய பிரசன்னப்படி உலகளந்த பெருமாள் வழிபாடு வைப்பது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய பொழிவு அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதியும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய பொழிவு அதிகரிக்கும் அடி மனசில் தெளிவு மிகுதியாகும் சிக்கலான கூட தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதிகளும் அந்த தெளிவான முடிவை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்களும் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்கர நாமம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய பிரசன்னப்படி வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ வழிபாடு வைப்பது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சங்கீத ஆர்வம் மேலோங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது சாத்வீக எண்ணங்களும் சங்கீத ஆர்வங்களும் அதிகமாக கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல உருவாகும் அது மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையோடு செயல்படுவது நல்லது இன்றைய பிரசன்னப்படி இந்திர பகவானை வழிபாடு வைப்பது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வலிமையான வாய்ப்புகள் பெருகக்கூடிய பெருமையான சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் ராசி எதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய மனசில் அதாவது அடி மனோ தைரியமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும் பெண்களுடைய தேவைகளும் பெண்களுக்கான நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு என்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய பிரசன்னப்படி திபூதி வினாஜகரை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அதாவது குடும்பாதிபதியின் அனுகிரகத்தால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் அப்படிங்கிறது மிகுதியாகும் ஒருவருக்கொருவர் பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேசமான தருணங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேடும் நலிந்த தொழிலில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துவரம் பருப்பு தானம் செய்வது நல்லது இன்றைய பிரசன்னப்படி அதி தேவதையை வழிபாடு வைப்பது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த நாள் அதாவது தகுந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி வைப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி காரணீஸ்வரர் வழிபாடு வைப்பது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள் அதாவது உங்களுடைய தேவைக்கு தகுந்த தேவையான நன்மைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் சூழல்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழந்தை உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய பிரசன்னப்படி சோடசலிங்கம் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசிக சார்ந்தவர்களுக்கு மேலான லாபம் கிடைக்கக்கூடிய தோதான நாள் அதாவது உங்களுடைய தோதான செயல்பாடுகளை பயன்படுத்தி மேலான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய தோதான சூழல் இன்றைய நாளில் நன்மையாகவே அமையும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் அல்லது மறைமுக தொல்லைகள் தானாகவே விலகும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் வசூலாகும் நல்ல பணியாட்கள் நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதுரியமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது இன்றைய பிரசன்னப்படி கமல விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள் அதாவது அக்கம் பக்கம் உள்ளவங்க மூலமாக உங்களுக்கான ஆதாயம் பெருகக்கூடிய சூழல் மிகுதியாகும் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத விட தன்னுடைய சமூகம் தன்னுடைய உறவு அல்லது அக்கம் பக்கத்தில் வந்து பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகளும் ஒரு சில சுப காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்களும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது இன்றைய பிரசன்னப்படி ஆகாச லிங்கத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வரலாறு படைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய வகையான செயல்பாடுகளால் தகராறே இல்லாமல் வரலாறு படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் புதிய சிந்தனைகள் அல்லது புதிய செயல்பாடுகள் அல்லது புதிய சூட்சுமங்கள் அல்லது புதிய தந்திரங்களை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராம நாமத்தை செய்வது நல்லது வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்தஸ்து பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து பெருகக்கூடிய நல்லதொரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் வாகன சம்மந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் உதவிகள் அல்லது திடீர் வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மர பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய பிரசன்னப்படி பவள விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கும் கடந்த காலங்களில் பட்ட அனுபவத்தை வச்சு கடந்த காலங்களில் கிடைச்ச தோல்வியை வச்சு அது ஒரு பாடமாக வச்சு அதில் வந்து கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியான வகையில் பயன்படுத்தி முறையான முன்னேற்றம் காணக்கூடிய சிந்தனைகளும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீர்த்த நதிக்கரைகளில் தீபம் ஏற்றுவது நல்லது இன்றைய பிரசன்ன படி கஜ லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய தின பலன் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் பலம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையும் சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்க்க வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு